நார்மலாக கடைசியில் கூப்பிட்றவங்க நல்லா பேசுவாங்க, சுதப்பிரவங்களை வந்து கடைசியில் பேசிக்கிட்டீங்க. ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் எல்லா அன்பான இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர் சிவாருவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கும், தனஞ்சய் சார் அவர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, வேறு லெவல் வேறு லெவல்னு. ஒரு சின்ன விஷயம் புரியல, ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறேன்றாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க முடி இன்னும் கொட்டலையே அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதாக ஒரு லெவல்லான்னு புரியல. எனிவேஸ், ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட் டுடே. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நல்ல டீமோட ஒரு நல்ல வெற்றிகரமான படத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தைரியமாக இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம். இந்த படம், ஒவ்வொரு படம் ஆஸ் அன் ஆக்டராக நான் ஒத்துக்கும்போது படத்தினுடைய எலிவேஷன் ஆஃப் மை கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் இப்போவும் பார்ப்பேன். அண்ட் மோர் தென் தட், டோட்டாலிட்டி அதுனா என்னுடைய கேரக்டர் மட்டும் இல்லை, டோட்டலாக ஒரு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பார்க்குறது உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த கதை நான் கேட்டப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது வந்து இட் இஸ் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர். படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின், அப்புறம் என்னுடைய ஒரு கேரக்டரு நாசர் சார் கேரக்டரு, சீதா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க கேரக்டர், எல்லா படத்தில் ஒரு ஒரு பில்லர் மாதிரி இருந்தது. இது பெருசு இது கம்மி அப்படின்னு இல்லாமல் டைரக்டர், ஐ மீன் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் கேரக்டரைசேஷன்ஸ் ஒரு ஃபேண்டபுலஸ். அண்ட் த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த மூவி, ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையில இட் வாஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். இது யூனோ எந்த ஒரு சீக்வென்ஸ் கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, இதானதுக்கப்புறம் இது இதானதுக்கப்புறம் இது அப்படி யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆண்ட்ரியூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் ஆண்ட்ரியூ. என்ன தான் சில நேரத்தில் நம்ம இது ஒரு 160 படம் மேலாச்சு, நிறைய தடவை மோஸ்ட் ஆஃப் த டைம் கதை கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆனால் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். சில டைரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிடுவாங்க, நம்ம கதை கேட்டதை விட சிலது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். பட் ஆண்ட்ரியூ எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்ன அந்த கதை எனக்கு ஃபுல்லாக படம் நான் பார்த்துருக்கேன், அது அப்படியே யூனோ 10 times மோர் தென் தட். அதே ப்ரெசன்டேஷன் கதை வந்து பேப்பரில் சொல்கிறது வந்து திரையில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டைரக்ஷனு. ஸோ ஹி டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் எல்லா விதத்துலேயும், ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணதுலேயும் ஹி ஹஸ் டன் அ ஃபண்டாபுலஸ் ஜாப். தேங்க்யூ ஆண்ட்ரியூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. யா, he is a wonderful person, very 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 humble. Antony Vijay Antony avargal, very very humble man. Idhu neenga avar pesuradha paathala ungalku therinjirukum, multi faced and multi talented as a music director, actor, producer and a human being. It was wonderful working with him. நிறைய விஷயங்கள் வந்து அவர் கொஞ்சம் கூட ஹிப்போக்ரட்டிக்காக இருக்க மாட்டார். அந்த கொடுக்குற ஒரு தன்மை ஜாஸ்தி இருக்கு அவருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக், அவர் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் எ மியூசிக் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒருத்தர் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கி அந்த அழகை பார்க்குறாரு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தட் இஸ் பெஸ்ட் இன் லைஃப். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயம் கூட ஆல் டெக்னீஷியன்ஸ் ஆர் லைக் த பில்லர்ஸ். முகேஷ் கேமரா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இந்த ரொம்ப சின்ன பையன் பார்த்தா, பட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேம் கூட. இப்போ எல்லோரும் அதான் பேசினாங்க, பட் உண்மை அது தான் பேச முடியும். ஹி ஹஸ் டன் எ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட்
இது நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்துருக்க பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கீங்க. பட் தட் வில் அகெயின் லைக் ஸ்பீக் மியூசிக்லேயே அவர் வந்து படத்தினுடைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப பிரமாதம் இருக்குது. ஹி வில் கோ டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் வினோத் நம்ம எடிட்டர் அவங்களாம் தே ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் படத்தினுடைய ஹீரோயின் ஆஷிமா அவங்க கூட முதல் படம் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயந்து ஒவ்வொரு சீன் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாரையும் கேட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. வெரி ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு அவர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பட் என்ன என் கூட ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே அப்புறம் எடுக்கல. அண்ட் இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டோனி ஒரு பொய் சொல்லிட்டாரு. அங்கே வேறு இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது. அந்த இன்டர்வியூஸில் சொன்னார், என்ன சார் சாங்கில் ஐ மீன் படத்தில் ஹீரோயின் இருக்குது கெமிஸ்ட்ரி, ஐயோ எனக்கு தெரியாது சார் கெமிஸ்ட்ரி என்ன சார் அப்படின்னு சொன்னார். இப்போ பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்படி பெரிய ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் சார் சொல்லிட்டு இருந்தார், டைரக்டர் ரொம்ப ஒவ்வொரு சீனுக்கே பண்ணும்போது கூட ரொம்ப தான் கேள்விக்காக நான் கேட்குறேன், ரொம்ப கேள்வி கேட்குறேன்னா இப்போ இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் யாரும் எனக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனிவேஸ் இட் வாஸ் வண்டர்ஃபுல் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நல்ல படம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம் தயவுசெய்து எல்லாம் வந்து பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த்.